செலகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது புயல் மழை காரணமாக மாவட்டங்கள் ஒன்றொன்றாக விடுமுறை விட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மாவட்டங்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம். வீடியோவை முழுமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் வங்கக்கடலில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி காரணமாக கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வேகத்தில் தீவிரமாக தமிழகத்தை நோக்கி வரும் என்று நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. அது சென்னை, நாகை, கடலூர் அந்த ஒரு திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அலர்ட்டின் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல லீவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாவட்டங்களில் அதிக கனமழை வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தீவிரம் காட்டி வருகிறது. தொடர்ந்து 33 மாவட்டங்களில் கனமழையானது பொழிவு இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும், அதனையொட்டி நாமக்கல், கரூர், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய நாகை, திருவாரூர், தஞ்சை, திருச்சி, திண்டுக்கல், தேனி மற்றும் தென் மாவட்டங்கள் மதுரை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 33 மேற்பட்ட மாவட்டங்களில் தற்பொழுது 6 மணி முதலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா மழையானது துவங்க ஆரம்பிக்கும், தற்பொழுதே மேகமூட்டங்களுடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா மழைப்பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கு நாளில் செட் பண்ணிக்குவா. Thank you for watching.